மன்னவா, தாங்கள் அங்கு போக வேண்டாம். நீங்கள் போகிற போது அந்த சாணன சாமிக்குத்தான் பெருமை, தங்களுக்கு சிறுமை. ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னவன் ஒரு பண்டாரத்தை சிறப்பிடிப்பதற்காக நேரடியாக போகிறான் என்றால் அது நமக்கு சிறுமை அல்லவா? தாங்கள் போகக்கூடாது. இதோ கடிகன் இருக்கிறான், கௌட சாஸ்திரி, அவனை அனுப்பி வைப்போம். அவன் தலைமையிலே நான்கு வகையான படைகளை கொடுத்து விடுவோம். அவனே போய் சிறப்பிடித்து வர வேண்டும், அதுதான் நல்லது என்று எடுத்துரைத்தார்கள். மன்னனும் அதை ஒத்துக்கொண்டு கௌட சாஸ்திரியை அனுப்பி வைக்கின்றான். நான்கு வகையான படைகளோடு அந்த கடிகனும் ஐயாவை சிறைபிடிக்க புறப்பட்டான். அதே வேளையிலே ஐயா இங்கே என்ன செய்கிறார்? அதாவது இது நாள் வரையிலும் இந்த மக்களிடத்திலே வந்து வாழ்ந்திருந்த அந்த வாழ்வு பலித்திருக்கிறதா? அன்பன் யார், வம்பன் யார் என்பதை தெளிவதற்காக வேண்டி ஐயா அங்கு ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார். இந்த நேரந்தனிலே ஏகி அந்த சாணானை குந்த மது கொண்டிடுத்து குண்டி சுற்றி கருகி இங்கே கொண்டிவாரே என்று அந்த கௌடனுமே உங்க விருது பற்றி அச்சூள பாடை வகுத்து ஆயுதம் அம்பு அணியீட்டிதான் பிடித்து வாயுத கணைகள் வகை வகையா எடுத்து பரியை விதானமிட்டு பாய்ந்து அந்த கௌடனுமே கரியை சுள நிறுத்தி கனபடைகள் நிறுத்தி நீ சென்றிடை வேண்டி நீ நீல மறிய பாச கயிறுடனே பாவி அந்த கவுடன் வாரவிதமதையும் வைந்த போருள் அறிந்து கரணிக்கும் ஒன்று கருத்தில் மிக நினைத்து இப்போ பதறி எழுந்திருந்து ஓடவென்று அப்போது மாயன் அறிந்தேகு வேளையிலே நன்மையாய் சொல்லி நாடுவதும் எச்சாதி திண்மையாய் சொல்லி சிரிப்பது குயச்சாதி என்று நாம் பார்ப்போம் என்று மனதிலுற்று பண்டு நாம் பிறந்த பால் கடலை நோக்கி ஓட துணிந்தார் ஒரு வேதமும் போட்டு ஆட துணிந்தார் ஆகாசத்தி தேவே ஆடை அணியாமல் அரக்கயிரும் இல்லாமல் நாடை கணியாமல் நடந்தார் கடல் நோக்கி நல்ல மனுஜாதி நாராயணவனவே செல்ல மக்கள் எல்லாம் சிவசிவா என்று சொல்லி கூட தொடர்ந்து குவித்து பாதம் போற்றி ஏடறிய நல்லோ சேவித்து பின் வரவே ஆகாத நீத அநியாய சாதியெல்லாம் வாயாரே பேசி வம்புரை நகைத்தா பதறீவன் போறான் படை வருகிதன்றி சொல்லி பதறி மிக ஓடுகிறான் கள்ள சுவாமி இவனும்
சுவாமி என்றால் நருகி தோற்று மிக ஒடிவனோ. நாம் இவனை நம்பி நடந்தது குவினாச்சி ஏயனுட பேச்சை பிரம்மாண மகேட்டு நியாயம் அது கெட்டோ என்று சொல்லி நீசகுலத்தோர் நெடுந்தூரம் வைத்தார்கான் தேசங்கதை நாளும் செல்ல வைந்தர் சுத்தங்கதை அறியாமல் நீசரெல்லாம் அப்பன் நந்தியை மறந்து வெறி கொண்ட பேயன் என நல்ல மனைவோர் நாராயண தஞ்சம்மன செல்ல மனைவோர் திருப்பாத முந்தொழுது கூடி நடந்தார் குருவே குருவனவே நாடி நடந்தார் கண்டுகொள்வோம் என்று காட்டியுடன் நடந்தார் பண்டாருள் பெற்ற பச்சை மாலுடன் நடந்தார் அப்போ வைகுண்ட சுவாமி ஆகம் மகிழ்ந்து எப்போதையும் வாழ்வார் எனக்காகும் மக்கள் எல்லாம் வம்புரைத்த நிசகுலம் முழுது மேசத்திறந்து முன்பு விதியால் முழு நரகமே வீழ்வா என்று மிக சாவித்து எம்பெருமாள் தான் நடந்து பண்டு வீரந்து வாழ்கடலுள் சென்றனரே சென்றவ தேவரோடு செகல்கரை தனிலே நின்று நந்தினம் தன்னை பார்த்து நவிழுவார் வைந்தராச பண்டனை பெற்ற தாதா பால் கடலுள்ளே என்னை சென்றிட அழைக்கார் நீங்கள் ஜகல்கரை தனில நில்லும் நில்லும் அன்பினத்தை எல்லாம் நிறுத்தியே கடலில் உள்ளே பல்லுயிரியாவும் வாழ பரமனும் அங்கே செல்ல மேக நில குடைகள் போட வல்லவேந்தகப்பன் பாதம் வணங்கியே வைந்தர் சொல்வார் அப்பனே ஒப்பில்லாத அலைகடல் துயின்ற மாயா செப்பவும் தொலையா நாமம் சீமையில் விளங்கப்பட்டாய் தப்பரவில்லாயந்த தகப்பனே கேள்மோயா எப்போ நான் விளங்கி உந்தன் ரத்ன சிம்மாசனத்தில் ஏர்வே ஆண்டு இரண்டாச்சி மாதம் ஆயிருபதி நாலாச்சே வேண்டுதல் இன்னும் காணேன் வெம்புரேன் கலியில் மூழ்கி கூண்டு நீர் முன்னே சொல்லி குறுகுப
பார்ப்பனே மெய்யுள்ளோனே. ஐயாவை சிறைபிடிப்பதற்காக மன்னன் ஏவிவிட்ட ஆள்கள் சுவாமி தோப்பு நோக்கி புறப்பட்டு விடுகிறார்கள். அதே நேரத்திலே ஐயா சுவாமி தோப்பில என்ன செய்கிறார், கூடியிருந்த மக்கள் யாரையும் கணியாமல் நாட்டை கணியாமல் இருந்த இடத்திலே இருந்து எழுந்திருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறார். பண்டு பிறந்த பால்கடலை நோக்கி ஓட துணிந்தார் ஒரு வேஷம் போட்டு, ஆடை இல்லாமல் அறக்கயிறு இல்லாமல் நாட்டை கணியாமல் மக்களை கணியாமல் அவர் போகிறதை பார்த்தா எதற்கோ பயந்து ஓடுவது போல இருக்கிறது. அங்கிருந்த மக்களிலே ஐயா பேரிலே அதிக அன்பு வைத்திருந்தவர்கள் எண்ணுகின்றார்கள், காரணம் இல்லாமல் எம்பெருமான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், இதில் ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, ஆதலால் தான் இப்படி ஓடுகிறார், நாமும் அவரையே தொடர்ந்து ஓடுவோம் அப்படி என்று எண்ணி அந்த மக்கள் எல்லாம் ஐயாவை பின்தொடர்ந்தார்கள். தேடறிய நல்லோர் சேவித்து பின்வரவே ஆகாத நீச அநியாய பாவியர்கள் ஆங்காங்கு கூடி நின்று வாயார பேசி வம்பு உரைத்தார்கள். பதறிவன் ஓடுகிறான், காரணம் படை வருகிறான், இவனை சிறைபிடிக்க வேண்டும் என்று அனந்தபுரத்து மன்னர் சுவாதி திருநாள் படையேவி விட்டிருக்கிறார். இதை அறிந்து இவன் ஓடுகிறான். சுவாமி என்றார் நருட்படைக்கு தோற்றுமிக ஓடுவானோ, இத்தனை நாளும் இவனை நம்பி இருந்தது பாழாகிவிட்டதே, பேயனுடைய பேச்சை நாம் பிரம்மாண்டமாக அல்லவோ கேட்டு இருந்து விட்டோம், நியாயமது கெட்டோம், இன்னும் நாம் இவனை நம்பக்கூடாது என்று நெடுந்தூரம் நீசகுலத்தவர்கள் பேசி வைத்து சென்றார்கள். தேசமதை ஆளும் செல்ல வைகுண்டருடைய சூட்சத்தை அறியாத நீசர்கள் அப்பன் நந்தியை மறந்து வெறிகொண்ட பேயன் என்று பேசினார்கள். அன்பையும் வம்பையும் பார்த்து கொண்ட எம்பெருமான் எமக்காக மக்கள் என்றைக்கும் வாழ்வார்கள் என்றும், வாயார வம்புரைத்த நீசகுலம் முழுதும் செத்திறந்து முன்பு விதியால் தீ நரகத்திலே சேர்வார்கள் என்றும் எண்ணி மனதுக்குள்ளாக அடக்கிக் கொண்டு நந்தினமாக ஐயாவை பின்தொடர்ந்து வந்த அந்த அன்பு உள்ளங்களை பார்த்து சொல்லுவார், மக்களே என்னை பெற்ற தாதா என்னை பால்கடல் உள்ளே அழைக்கிறார், நீங்கள் சற்று இந்த கரையிலேயே நில்லுங்கள், நான் அவரை போய் பார்த்து வருகிறேன் அப்படி என்று மக்களை எல்லாம் கடற்கரையிலே நிறுத்திவிட்டு கடலுக்குள்ளாக சென்றார் எம்பெருமான். அந்த தந்தையாகிய நாராயணமூர்த்தியை கண்டு வணங்குகின்றார். அப்பனே ஒப்பில்லாத அலைகடல் துயின்றமாயா, செப்பவும் தொலையா நாமம் சீமையெங்கும் விளங்க பெற்றவனே, தப்பரவில்லாத என் தகப்பனே கேளும் ஐயா, எப்போ நான் விளங்கி உந்தன் ரத்தின சிம்மாசனத்திலே ஏறுவர், தாங்கள் இட்ட உபதேசத்தின் பிரகாரம் நடத்த வேண்டிய தவத்தை 5 வருடங்கள் நடத்தி நிறைவு செய்துவிட்டேன், 2 ஆச்சே, மேலும் மாதங்கள் 14 ஆவென்றால் 8 2 14 28 ஆக 36 மாதங்கள், 3 வருஷங்கள், முதலாவது 2 வருஷம் பின்னாலே 3 வருஷம், 5 வருடங்கள் ஆகிவிட்டதப்பா, குரு உபதேசம் வைத்த ஆண்டு இன்னும் நிறைவேறவில்லையோ அப்படி என்று தந்தையை பார்த்து கேட்டார். அந்த தந்தை சொல்லுகின்றார், இப்படி மகன்தான் சொல்ல இரு கையால் மகனை முப்படி தவத்தால் வந்த முதலன தலைவி கூர்ந்து எப்படி என்றோ நீயும் ஏங்கவே வேண்டாம் அப்பா, ஒப்பில்லா சிங்காசனம் உனக்கென வளருதப்பா.
வைகுண்டராஜ தந்தையை வணங்கி இத்தனையும் கேட்ட உடனே ஓடிவந்து மகனை ஆற தழுவி கொண்டு, நான் செய்த தவத்தால் வந்த என் சொத்து, என் முதல், எல்லாவற்றுக்கும் முதலானவன் நீ. நீயே இப்படி சந்தேகப்படலாமா மகனே? எப்படி என்றோ நீ ஏங்க வேண்டாம், பதற வேண்டாம். உனக்காகவே ஒப்பில்லாத சிம்மாசனம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏங்கி பதற வேண்டாமே எனது மகனே நீகேளு, மூங்கி கலியை விட்டகன்று முழித்து குறித்து உதித்தன்று. தாங்கி உன்னை நான் வந்தெடுத்து தனது தாயை இடம் நிறுத்தி பாங்கில் உதித்த மகன் உனக்கு பட்டாந்தரிப்பின் பதராதே. வண்ணப்பதியின் அலங்காரம் வகைகள் இன்னதென்று சொல்லி என்ன தொலையாதென் மகனே, ரத்ன சிங்காதனப்பவிசு. கண்ணை பறித்து நீசனுட கருவை அறுத்து கலி அழித்து என்னும் வளர வாழ வைப்பேன் என்னான மகனே. மண்ணி உள்ளோ தாமறிய மனுவோ ஜீவ செந்தறிய கண்ணில் இவர்கள் கண்காண கலியில் காட்டி மிக நடத்தி உண்ணில் கருதி பட்டார்போ பொல்லீசன் கண்டுளைந்து ஏங்கி மகனே, இந்த கலியை விட்டு என்றைக்கு நீ முழித்து குதித்து வருகிறாயோ அப்பொழுது நான் வந்து உன்னை தாங்கி எடுத்து தனது தாயிடம் நிறுத்தி பாங்கில் உதித்த மகனாகிய உனக்கு நான் அந்த பட்டத்தை சூட்டுவேன். அந்த தர்மபதியினுடைய அழகு அலங்காரம் வகைகள் இன்னதுதான் என்று சொல்லி தொலையார். கண்ணை பறித்து நீசனுடைய கருவை அறுத்து என்றைக்கு நீ இந்த கலியளித்து வருகிறாயோ அன்றிலிருந்து நான் உன்னை என்னும் வளர வாழ வைப்பேன். இது உண்மை மகனே. அல்லாமலும் இந்த மண்ணில் உள்ளவர்கள் அறியும்படியாக இந்த கலியிலே நீ கன காட்சிகளையெல்லாம் நடத்தப் போகிறாய். பொல்லாத நீசர்கள் அதை கண்டு புண்ணில் கதிர்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த காட்சி அவர்களுடைய கண்ணிலே பட்டு உழைந்து உழைந்து நித்த நித்தம் செத்து மடிவார்கள். ஆனால் தர்ம காட்சி, தர்ம பவுசு, தர்ம சிம்மாசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீ ஏங்கவே வேண்டாம். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் மகனே. நீ இப்பொழுது தவம் இருந்த இடத்திலே சென்றால், மகனே நீயும் தவம் இருக்கும் வாய்த்த இடத்தில் இப்போ சென்றால் உகமே அறிய கலி நீசன் ஓடி வந்து உனை பிடித்து ஜெகமேலறிய உன் கையை திருக்கி பின்னே கட்டிருக்கு பகையை செய்து மிக மடித்து பார விலங்கில் வைப்பானே. வைப்பான் மூன்றே முக்கால் மாதம் வாய்த்த விலங்கில் நீ இருந்து ஜெய்ப்பாய் கலியை அறுப்பதற்கு சனமே நமக்கு கைவாத்தி. பொய்ப்பாரின் பான்பின்னு அவன் பெரிய குற்றம் ஏற்பதற்கு மெய்ப்பாய் அவன் உரைத்தது போல்
அணுவை அடித்தது போலே வசைகள் சொல்லி மிக அடிப்பான் தனுவை அடக்கிக் கொண்டிரு நீ சற்றும் புதுமை காட்டாமல் இனிமேல் அறிவாய் என்று சொல்லி எண்ணி மனதில் என நினைந்து கனி போல மகிழ்ந்து இருநி கண்ணே எனது கற்பகமே அன்பாய் உன்னை அடுத்திருந்த ஆதிச்சாதி அவ்வினர்க்கு தன்பாலருந்தும் சாதிகளுக்கு தவத்து குருதிதான் கொடுத்து என்பால் கடலின் கரைதனிலே ஏழு மணிக்கு விடை கொடுத்து பின்பாலவரை அருகழைத்து புதத்தில் அடுக்க இருந்திடு நீ மகனே, நீ தவம் இருக்கின்ற இடத்திலே இப்பொழுது சென்றால் உலகம் அறியும்படியாக நீசர்கள் வந்து உன்னை கையை பின்தாக்கி கட்டி இறுக்கி இழுத்துச் செல்வார்கள். மனுவை வசை சொல்லி அடிப்பது போல உன்னையும் ஏசி பேசி அடிப்பார்கள். நீ தனுவை அடக்கிக் கொண்டு இரு, சற்றும் புதுமை காட்டி விடாதே. கொண்டு போய் உன்னை தண்டனை தந்து சிறையிலே அடைப்பார்கள். 3.25 மாதம் சிறை தண்டனை தருவார். ஆனால் அவன் இடையிலே நீ போ அப்படி என்று உன்னை சொல்லுவான். ஆனால் நீ இடையில் வந்து விடாதே, அது ஒரு தோஷம். எனவே நீ 3.25 மாதம் அங்கே இருந்து சோதனைகளில் எல்லாம் வென்று கலிநீசனை வென்று மீண்டும் உன்னை அன்பால் தேடி இருக்கின்ற மக்களிடத்திலே நீ வருவாய். ஆனால் அவன் என்ன சொன்னாலும் செய்தாலும் இதுக்கெல்லாம் நீ பின்னாலே அனுபவிப்பாய் என்று மட்டும் மனதிலே நீ எண்ணி அகமகிழ்ந்து இருந்து மீண்டும் மக்களிடத்திலே வந்து அன்பான மக்களுக்கு கடற்கரை ஓரமாக தவத்துக்கு உறுதி கொடுக்க வேண்டும். அதைத்தான் 7 மாதங்கள், அதாவது 6 மாதம் வாக எம்பதியிலும் 1 மாதம் முட்டப்பதியிலும் அந்த மக்களுக்கு ஐயா தவத்துக்கு உறுதி கொடுத்தார். இதை 7 மணிக்கு விடை கொடுத்து பின்பார் அவரை அருகழைத்து புஜத்தில் அடுக்க இருந்திடினே அந்த தவத்திலே வென்ற அந்த மக்களுக்கு ஐயா துவையல் பண்டாரம் என்ற வட்டத்தையும் கொடுத்து அவர்கள் புஜத்திலே இருந்து அவர் தோளிலே இருந்து அவருக்குள்ளாக இருந்து அந்த மக்களை எல்லாம் ஐயா வழி நடத்தினார். அவர்கள் பேராலே பின்னாலே பெரிய பெரிய அன்ன தர்மங்களை எல்லாம் ஐயா நடத்தி வைத்தார்கள். இப்படி அந்த தவத்துக்கும் வழி சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்லுகின்றார், மகனே இதற்கு மேல் உனக்கு இருக்கின்ற சிறப்புகள் என்ன தெரியுமா? கண்டாய் கண்டாய் உடன் புதுமை கண்ணே உனக்கு நற்காலம் கொண்டாய் கொண்டாய் பத்தரையில் கோவில் காலும் சிவாலயமும் தண்டாயுதத்தால் வாகனம் சத்திமாதரிபுரம் பண்டோர் காட்சி உனக்குள்ளே பண்பாய் காணு என் மகனே காட்சி சிறப்பு கலியாணம் கவரி வீசி கொரு ஆரம் சாட்சி கணக்கு முன்வருத்தி சந்திர வர்ண கொடி நிறுத்தி வாச்சி உனக்கு திருநாளும் வாய்த்திடம் மனம் முழங்க காட்சி உனது முன் காணும் கருணை மகனே கலங்காதே பல்லக்கு
கேரி தெருவீதி பகல தேரி நீ நடத்தி செல்லப்பதிகள் மிக முகித்து திருநாள் கண்டு மகிழ்ந்திருநி வல்ல கொடிகள் மர நிறுத்தி வருவானித்தம் வகனத்தில் பொல்லா கலியன் கண்டுளைந்து கொடிவானித்தம் அடிவானே இப்படி சிறப்பதெல்லாம் உனக்கென் மகனே மென்மேலும் எப்படி மலங்கி என்னோடு ஈதுரைத்து ஏது பிள்ளாய் சொல்படி எல்லாம் அந்த தேதியில் தோணும் கண்ட அப்போ நீ அறிந்து கொள் அப்பனும் நீதானானா நல்ல மகனே நான் வைத்த விஞ்சையதும் எல்லைதனில் வந்து இகனை நடத்தும் அப்பா என்ன என்ன பவிழி இன்னம் நடக்கும்மடா உன்னை இன்னங்கான உலகில் ஒரு மணிக்கு கெடுத்தானே கூடி நடுதனமுடைய நல்ல மக்கள் குன்றாது புளித்தீஸ்வரிவாய் பூமிதனில் நீயும் கழுத்து வரை முன்னு கண்ணும் தெரியாமல் ஆவி அணுகாமல் ஆடை ஒன்றில்லாமல் இடப்பாய் தெருவில் இளவன் வேஷம் எடுத்து துடைப்பார்கள் நம்மீனத்தோ தூக்குவார் நம்மீனத்தோ சுவாமி சாவாறு அகுரன்றி வீணாகணிசனல்ல வெகுளியாய் தன் அகைப்பான் சிலரை கட்டி பெரும் புவியோதனறிய மஞ்சீமையொரறிய மங்கையொடு சண்டையிட்டு தெருவில் கரையேறி தெவியரை தன் கூடி கருவில் உறுத்திரண்டு கண்ணாள தன் பிறந்து சீமை நருளறிய தேசம் தன்னில்லாண்டு தாழ்மை பொருதியுடன் சாணார் வீருந்தழைத்து மனுக்கள் முறை போலே வாழ்வாய் புவிதனிலே தனுக்கள் உனக்குள்ளே சர்வதுமே அடங்கும் எல்லாம் அடக்கி யானுன்னிடம் இருந்து நல்லோனே உனக்கு நாட்டில் சீரப்பு மத்த காணும் மகனே கலி நீசன் கண்ணும் முன்னே